விடுமுறைக்காக வீட்டுக்கு வந்த ராணுவ வீரரை தனிப்படை அமைத்து தேடி வரும் காவல்துறை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அரங்கேறிய இரட்டை கொலையால் அதிர்ச்சியில் உறைந்த குடும்பத்தினர். ராணுவத்தில் பணியாற்றி வரும் இளைஞர் வீடு புகுந்து கொலை செய்த சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகாவில் உள்ள நெட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த குழந்தை பாண்டி என்பவரது மகன் சுரேஷ் ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். 27 வயதுடைய சுரேஷ் தற்போது ராணுவ பணியில் இருந்து விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அசோக்குமார் குடும்பத்திற்கும் ராணுவ வீரர் சுரேஷ் குடும்பத்திற்கும் இடையே சொத்து தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த சொத்து தகராறு காரணமாக விடுமுறையில் ஊருக்கு வந்த சுரேஷ் மீது வழக்கறிஞர் அசோக்குமார் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. அந்த புகாரில் ராணுவ வீரர் சுரேஷ் தன்னுடன் சொத்து தகராறில் ஈடுபட்டு வருவதாக கூறிய நிலையில் புகாரை காவல்துறையினர் ஏற்க மறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனையடுத்து வழக்கறிஞர் புகார் செய்ததை அறிந்து ஆத்திரமடைந்த ராணுவ வீரர் சுரேஷ் வழக்கறிஞர் அசோக்குமார் வீட்டிற்கு இரவு அரிவாளுடன் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த அசோக்குமாரை அரிவாளால் சரமாரியாக சுரேஷ் வெட்டியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த வழக்கறிஞர் நடுவீட்டில் துடிதுடித்து உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் ராணுவ வீரரை தடுக்கச் சென்ற அசோக்குமாரின் பெரியப்பா துரைராஜ் என்பவருக்கும் சரமாரியாக வெட்டு விழுந்தது. இந்நிலையில் பலத்த வெட்டு காயங்களுடன் உயிருக்கு போராடிய அசோக்குமாரின் பெரியப்பா துரைராஜ் என்பவரும் பரிதாபமாக உயிரிழந்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் நெட்டூர் கிராமத்தில் அரங்கேறிய இந்த கொலை சம்பவம் ஒட்டுமொத்த கிராம மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்த தலைமறைவான ராணுவ வீரர் சுரேஷை தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று சுரேஷ் நாங்குநேரி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைய வந்திருப்பதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து உஷாரான போலீசார் அப்பகுதியில் நோட்டமிட்டனர். அப்போது நாங்குநேரி சப் இன்ஸ்பெக்டர் கணபதி தலைமையிலான போலீசார் அங்கு வந்த சுரேஷை மடக்கி பிடித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர். இதுகுறித்து ஆலங்குளம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வந்த ஆலங்குளம் போலீசார் சுரேஷை கைது செய்து அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் நாங்குநேரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்திரத்தில் ராணுவ வீரர் எடுத்த விபரீத முடிவில் இரட்டை கொலை அரங்கேறிய சம்பவம் இரண்டு குடும்பத்தாரையும் இருளில் மூழ்கடித்துள்ளது.